கடலூரில் மழை வெள்ளம் வந்தால் அத்துடன் முதலையும் வருவது வாடிக்கையாகி விட்டதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பழையநல்லூர், வேலைக்குடி, வல்லம்படுகை, மரத்தான் தோப்பு உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக பழைய கொள்ளிடம் ஆறு சென்று கடலில் கலக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மழையின் போது வெள்ளநீர் ஊருக்குள் புகுவதும் அத்துடன் முதலையும் வருவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பார்த்தாலும் ஆத்துலயும் முதல்ல குட்டையிலயும் முதல்ல வீட்டை சுத்தி முதல்ல தண்ணி நிறைய தண்ணி வந்துட்டாக்கா வீட்டு மேலாம் முதல்ல கிடக்கும். தெருவுக்குள்ள நுழைய முடியாது. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரோட்டுலாம் குடிசை போட்டுக்கிட்டு கிடப்போம். எங்களுக்கு தண்ணி பிரச்சனை ஒரு பங்கா இருந்தாலும் முதலியால் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் அவன் புள்ளியோட ரோட்டு பக்கம் குளத்து பக்கம் போகவே முடியல. இந்தமாரி தண்ணி கிடக்குள்ள ரொம்பவும் சிரமமாக இருக்கு. புள்ளிகளுக்கு அன்னைக்கும் ஒரு பாதுகாப்பு வீட்டில் விட்டுட்டு நாங்கள் இதுமாரி வர வேண்டியதாக இருக்குது. வெளியில் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. முதலைகளை பிடித்து சென்று வகாரம் மாறி ஏரியில் விடுவதும் மழை காலங்களில் முதலைகள் மீண்டும் ஊருக்குள் புகுவதும் தொடர்கதையாகி வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள். வீட்டருகில் உள்ள குளம் குட்டைகளிலும் முதலைகள் அண்டி உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மழை நாட்களில் முதல்ல வந்து இங்கே வருதும் ஒருத்தரை பிடிக்கிறதும் அவங்க கை கால இழப்பு உயிர் இழப்புகள் ஏற்படுறதும் தொடர்கதையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அதிகாரிகள் அதை பிடிச்சி கொண்டு போயிட்டு வக்கார மாதிரி ஏரியில் விடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி அதிகமான கால மேட்டூர்லேருந்து திறந்து அந்த அது வழியாக வரப்போ மறுபடியும் அந்த முதலைகள் ஊருக்குள்ளே புகுந்து ஆடு மாடுகள் சேதங்களை வச்சு நிறைய உயிர் பலிகளும் ஏற்பட்டு தான் இருக்குது. வருஷம் வருஷம் இது தொடர்கதையாக இருந்துட்டுருக்கு. பிடிக்கிறாங்க, திருப்பி கொண்டாந்து அதில் குறிப்பாக ஒரு நம்பர் போட்ட முதல்ல ரெண்டு மூணு முதல்ல வந்து ரொம்ப ஆபத்தான முதல்ல ஒரு கால் கூட இருக்காது அந்த முதலைக்கு. அது ஆபத்தான முதலன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்பர்லாம் போட்டாங்க. அதாவது இங்கே வக்கார மாதிரியில் விடுற அந்த முதலைகளை அந்த நம்பர் போட்ட முதலைகளை வேற எங்கேயாவது பாதுகாப்பாக அது திருப்பி இங்கே ஊருக்குள்ளே வராத அளவுக்கு அரசு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரையில் வாழும் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் பிடிபடும் முதலைகளை உயிரியல் பூங்காக்களில் விட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனா்.